அன்பில் சிறந்த நண்பர்களே, இது செய்திகளும் நிஜங்களும். செய்திகளை பற்றிய அலசல், பார்வை, திறனாய்வு நிகழ்ச்சிக்கு வருவோம். வணக்கம். நம் அனைவர் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. After tough decisions, Manmohan stands to cabinet shuffle. அப்படின்னு ஒரு ஆங்கிலம். ஐயா, அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நேற்று வந்து அண்ணா அண்ணான்னு ஒருத்தர் சொன்னீங்கல்ல, அவரை வச்சு கட்சி நடத்துகிறாங்கல்ல, அம்மையார் வந்து அண்ணாட்ட போய் ஒரு சிறப்பு மலர் வேற வெளியிட்டிருக்கு. சிறப்பு மலர் மட்டுமல்ல, அறிக்கை மட்டுமல்ல, அவர்கள் வந்து அண்ணா சிலைக்கு அந்த வழக்கமாக செய்கிற அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. அவர் மட்டும் செய்யலைங்க, அவர் மட்டுமா செஞ்சார், வள்ளுவர் கோட்டத்திற்கு அவர் வச்சு செய்யலை, வள்ளுவர் கோட்டத்தில் விடுவாரா, அங்கே போய் அவர் செஞ்சுட்டு வந்திருக்காரு. யாரு அன்பின் தலைவர், அவர் செஞ்சார். அதாவது வள்ளுவர் கோட்டம் வந்து வள்ளுவர் கோட்டத்தை அமைத்தது கழக அரசு அல்லவா, அவர் அல்லவா, அதனாலே அங்கே வைக்கப்பட்டிருக்கிற சிலையும் சிலைகளை வைத்து இந்த மக்களை மோதவிட்டு வேடிக்கை பார்த்த ஒரே ஒப்பட்ட தலைவர் மு கருணாநிதி அவர்கள். சிலைகள் கூடாது என்பது உங்களது கொள்கை, ஆனால் அதே நேரத்திலே சிலைகளின் பெயரால் போராட்டமா? தலைவர்களினுடைய கொள்கை அடையாளங்களாக இன்றைக்கு இங்கே தமிழகத்திலே பிரகடனப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதனாலே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கொள்கை உரையிலே கூட சிலைகளை வைத்துத்தான் உங்களை மோத விடுவோம் என்கிறார்கள். ஜாதிய ரீதியான தலைவர்களை மோத விடுவோம் சிலைகளை வைத்தா? வள்ளுவனுக்கு சிலை, கம்பனுக்கு சிலை, வீரமாமுனிவருக்கு சிலை, கண்ணகிக்கு சிலை என்றெல்லாம் வைத்து, ஔவையாருக்கு சிலை, கண்ணகி சிலையை வச்சு நீங்க நடத்திய அரசியல் நாடகத்தை பார்த்து பார்த்து சிலைகள் தமிழ் சமுதாயத்தினுடைய வரலாற்று அடையாளங்கள் கிடையாதுங்க. யாரு வச்சா என்ன? எது எப்படி இருந்தாலும் இங்கே முப்பெரும் விழா, விழுப்புரத்திலே முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. சிறப்பாக பேசி இருக்கிறார். முப்பது விழாக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க வர்றதுக்கு மத்திய அரசினுடைய பயங்கரமான பிரச்சனைக்கு வாங்க, நாட்டையே அடகு வைக்கக்கூடிய பிரச்சனைக்கு வாங்க. நல்ல ஒரு எடிட்டர் தான், ஆனா அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. It takes courage and some risk to break policy logjam, says PM என்று சொல்கிறார்கள். ஆகவே இது வந்து தைரியமான, துணிச்சலான, அதே நேரத்தில் சில ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதில் இருக்கு. இருந்தாலும் கூட நான் அறிவித்து விட்டேன், உங்களால் முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்ல இதோ தோல் தொட்டி வருகிறார்கள். செப்டம்பர் 20 நாடு தழுவிய போராட்டம் அல்ல, ஆர்ப்பாட்டம் அல்ல, கிளர்ச்சி. 8 கட்சிகள் கூட்டாக அரை கூவல், டீசல் விலை உயர்வு. அரை கூவல், அரையில இருந்து கூவாங்களா? முழுசா எந்த பிரச்சனையும் நாங்க முடிக்க மாட்டோம், அரைக்குள்ளே உட்கார்ந்து பேசுவோம், அரை கிணறு தாண்டுவோம். ஆக இந்த போராட்டத்தின் மூலமாக மக்கள் விரோத அரசை, அதனுடைய முகமூடியை கிழித்தெறிந்து மாற்று அரசியலை நாம் உருவாக்குவோம். ஆனால் என்ன சொன்னாலும் சரிங்க, மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விட்டார் மிகப்பெரிய ராஜதந்திரி மன்மோகன் சிங் என்ற ரோபோ, மிகப்பெரிய ராஜதந்திரி. நிலக்கரி, நிலக்கரி என்றீர்களே, என்னப்பா நிலக்கரி, இப்ப வாங்க பாக்கலாம் நிலக்கரி. இப்படி செயல்படுறவர் எப்படி, இப்படி செயல்படக்கூடியவரை, சிந்திக்கக்கூடியவர் எப்படி ரோபோன்னு சொல்றீங்க? ரோபோ சிந்திக்குமா? சிந்திக்குதே. ரோபோ சிந்திக்காது, சொல்றதை செய்யும். அது பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவர் சோனியா காந்தி அம்மையார். எதற்காக இந்த போராட்டம், ஏன் இந்த போராட்டம், யாருக்காக இந்த போராட்டம் என்று வர்ணிக்கிறார்கள். டீசல் விலை உயர்வு, கேஸ் சிலிண்டர் வெட்டு, சில்லறை வர்த்தகத்தில் முதலீடு அனுமதி, பொதுத்துறை பங்குகள் சூறையாம், அதாவது பப்ளிக் செக்டர் சொல்றாங்களே அந்த வங்கிகளுடைய அந்த பங்குகள் சூறை, மக்கள் மீது யுத்தம் நடத்தும் மன்மோகன் அரசுக்கு கடும் கண்டனம் என்று தீக்கதிர். பொருளாதார சீர்திருத்தம் என்பது அனைத்தையும் விற்று விடுவதல்ல, அனைத்தையும் வித்துட்டு நாட்டையே கபலீகரம் பண்ணுவதல்ல. பொருளாதார சீர்திருத்தம் தேவை, ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் கெடு வைத்திருக்கிறோம். 72 மணி நேரங்கள் ஆக செண்டு விட்டது, 48 மணி நேரங்கள் இருப்பதோ 24 மணி நேரங்கள். அதற்குள் நீங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் முடிவை மாற்றி விடுவோம், மத்திய அரசு கவிழ்த்து விடுவோம். யார் சொல்வது? மன் கலந்து பேசி முடிவெடுத்து 20ஆம் தேதி நாட்டினுடைய மறுமலர்ச்சி தினமாக, கிளர்ச்சி தினமாக, மாற்றம் காணும் தினமாக, அதே 20ஆம் தேதி
ஏன்னா அதான் அறிவிச்சாச்சு, அறிவிச்சுதான் இத்தனை நாள் ஆச்சு. டக்குன்னு வர வேணாமா, மக்கள் பிரச்சனை என்றா ரோட்ல இறங்க வேணாமா, ரோட்ல இறங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா, மக்கள் தலைவர்கள் சிலிண்டருடைய பயன்பாட்டை வெளியிட்டிருக்கிறது தினமணி 7. என்ன வெளியிட்டிருக்குன்னா, அரசு மானிய விலையில் 2012 ஜனவரி முதல் 31 வரையிலும் யார் யார் எவ்வளவு பயன்படுத்தியிருக்காங்கன்னு குடியரசு துணைத் தலைவர் அமித் அன்சாரி, அவர் நிறைய பிரியாணி சாப்பிடுவார் போல இருக்குது, 171 சிலிண்டர் பயன்படுத்தியிருக்கிறாரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் பர்னீத் கவுர், அவர் 161 பயன்படுத்திருக்காரு. மாயாவதி ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க போல இருக்கு, 91 தான் பயன்படுத்திருக்காரு. நம்ம ராசா செயலில் இருந்த நாளாம், அதனால 89 தான் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனா ரொம்ப கம்மியா பயன்படுத்தினது யாருன்னு சொல்லுங்க. மன்மோகன் சிங்கா. நீங்க என்னங்க, ஜெய்பால் ரெட்டிங்க? ஜெய்பால் ரெட்டி. அப்ப யாருக்குமே அவருக்கு எச்சகையில கூட காக்கா ஓட்டலன்னு அர்த்தம். அதான் இவங்களை மாதிரி, இவங்களை மாதிரி மக்கள் சேவை செய்யறதா இருந்தால் உங்களுக்கும் எத்தனை சிலிண்டர் வேண்டாம் தடுத்த கணக்கு வழக்கு இருக்கு. மன்மோகன் சிங் சொல்லுங்க, கணக்கு வழக்கு இவர்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு 6 சிலிண்டரோட நிறுத்திப்பாங்களா அப்படின்றதையும் சொல்லணும். ஏன்னா மக்களாட்சி தத்துவத்துல எல்லோருக்கும் பொது சட்டம் என்று வருகிற பொழுது இவர்களுக்கு என்ன புது சட்டம் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்க இப்ப எல்லாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான். அந்நிய நேரடி முதலீடு, டீசல் விலை உயர்வு, அரசின் முடிவு சரியே, மிஸ்டர் ரோபோ அறிவிப்பு. அரசின் முடிவு சரி மட்டுமல்லங்க, இதுக்கு ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் சொல்றாரு பாருங்க, ஃபருக் அப்துல்லாவுடைய மகன் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார், அந்நிய முதலீடை அனுமதிப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் என்று சொல்லி. அந்த நாட்டுல விக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, பணியை தவிர, பணி கட்டியை தவிர வேற என்ன இருக்கு? அதனாலே வாருங்கள் என்று சொல்லுங்க, வாங்க இந்த குளிர்ல செத்து போடாங்கிறானுங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய மத்திய அமைச்சர் வாசன், ஒரு தமிழ் அமைச்சர் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார், மத்திய தமிழ் அமைச்சர் மூப்பனாருடைய பையன். ஆமா, அதாவது அவருடைய சட்டத்துக்குட்பட்டு அவர் விளம்பரம் செய்யப்பட்டு பத்திரிகைகளிலும் அந்த செய்திகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவருடைய விசுவாசிகளாலே, சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியினராலே உருவாக்கப்பட்டு காட்டப்படுகிறது என்கிற தகவல் தெரிந்தாலும் கூட நாம் ஏதோ மாத்திட்டு சொல்ல, வாசனை பற்றி சொல்கிறேன். வாசன் சொல்ற, வாசன் சொன்னாரு, அதாவது விரும்புகிற மாநிலங்களை மட்டும் தானே நாங்கள் யாரையுமே சொன்னோம், அதுல 10 லட்சம் பேர் இருந்தா தான் அந்த இடத்துல வந்து நாங்க வந்து சில்லறை வணிகத்தை அலோ பண்ணுவோம். மத்திய அரசுடைய கொள்கை முடிவு, நாங்கள் கேபினட்டிலே முடிவு எடுத்து விட்டோம், அதை திணித்து திணிக்கவில்லையே. நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு தானே நாங்கள். மத்திய அரசு கவிழும், அருண்ஜேட்லி அறிவிப்பு. என்ன அறிவிச்சிருக்காருன்னா, 2G ஊழல், நிலக்கரி ஊழல், இப்படி ஒவ்வொரு ஊழலா சேர்ந்து எல்லா ஊழலுக்கும் அப்புறம் கடைசியாக வந்து அந்நிய முதலீடை அனுமதித்திருக்கிறார்கள் என்று. அதான் ஒரு நல்லவன் சொல்லலாங்க, இதையெல்லாம் வேண்டி விரும்பாதவன் சொல்லலாம், கம்யூனிஸ்ட்காரன் சொல்லலாம், அவன் ஆரம்பத்திலிருந்து எதுக்குறாங்க. இதற்கு காரணமானவர்களே சொல்வது என்பது, அதே நேரத்தில் அவர் காரணத்தையும் சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த தற்போதைய சர்வதேச நிலவரப்படி அமெரிக்க நிறுவனங்கள் சர்வதேச அளவில் எந்த நாட்டின் பொருள்கள் மலிவான விலையில் கிடைக்கின்றனவோ அந்த பொருள்களைத்தான் விற்பனை செய்து வருகிறது. அந்த வகையிலே மலிவாக கிடைக்கக்கூடிய பொருள் உற்பத்தி செய்வது சீனா. ஆகவே இது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் நடக்கின்ற யுத்தம். யுத்தம் அல்ல, சீனாவுக்கு அவர்களுடைய வளர்ச்சி நாம யாருதான் சொல்றாங்கன்னா, அந்த வகையில் சீனாவின் பொருள்களையே அமெரிக்க நிறுவனங்கள் கொள்முதல் செய்து இங்கு விற்கும். இதனால் சீனா மற்றும் அமெரிக்காவின் வளம் கொழிக்கும். அப்படி வளம் கொழிக்கும் நிறுவனங்கள் இந்தியர்கள் வெறும் விற்பனை பையன்களாக, விற்பனை பெண்களாக இருப்பார்கள். எவ்வளவு அழகான வார்த்தை பார், விற்பனை பையன்கள், சேல்ஸ் பாய், சேல்ஸ் கேர்ள்ஸ் அப்படி சொல்றாங்க இல்லையா, அதை தமிழ் படுத்தி இருக்கிறார்கள். அந்நிய முதலீடு அனுமதியால் இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகும் என்பதெல்லாம் ஏமாற்று வார்த்தை. அது நாம நேர்த்தியே சொல்லிட்டோம், 6000 பேருக்கு கிடைக்க வேலை, 6000 ரூபாய் சம்பளத்தில் 6000 பேருக்கு நாடு முழுக்க கிடைக்கும். ஆகவே இந்த திட்டம் வலுவான திட்டம்னு சொல்லி, சரி மக்களுக்கு தேவையான திட்டம்னு சொல்லி மன்மோகன் சொல்ல, ஆனால் இந்த திட்டத்தை நீங்க குறிப்பிட்டு சொன்னது மாதிரியே அருண்ஜேட்லி சொல்வதற்கு யோகியதை இருக்கிறதா, பாரதிய ஜனதா கட்சி சொல்வதற்கு யோகியதை இருக்கிறதா, பப்ளிக் செக்டர் நிறுவனங்களை எல்லாம் இன்றைக்கு தாரை வார்த்து விற்ற அவர்கள் அவர்கள் தானே, அவர்களுக்கு சொல்வதற்கு யோகியதை இருக்கிறதா என்கிற கேள்வியிலே உள்ள உள்நாட்டை கேலிக்கூத்தாக்கு
இருக்கின்ற ஒரு சிங்கம் வந்து இன்னொன்று பார்த்து சிங்கம்னு சொல்லுது. சிங்கம்னு சொல்லுது, சிங்க பார்த்து சிங்கம்னு சொல்லுது. வெளிநாட்டை வெளிநாட்டவரை காக்க வந்த சிங்கம் என்று மன்மோகன் சிங் நரேந்திர மோடி நரசிம்ம மோடி அவர் வந்து நரைமாமிச மோடி சொல்லியிருக்கிறார். நீங்க ரொம்ப கிண்டலாகவே பேசியிருக்கிறாருங்க. எத்தனை சதவீதம் பேர் இத்தாலியிலிருந்து வருவார்கள்? இத்தனை இதனை நமது நாடு அறிந்து கொள்ள விரும்புகிறது. வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் இங்கே மளிகை பொருட்களையும் காய்கறிகளையும் பழங்களையும் விற்க அனுமதித்துள்ளீர்கள். அப்படியானால் இங்கு உள்ள நமது வியாபாரிகள் என்ன செய்வார்கள்? நமது நாட்டில் நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே வெளிநாட்டவர்களுக்கு இங்கு முதலீடு செய்வது போவது இல்லை. அடுத்த பிரதமர் சொல்லியிருக்கிறார். அதான் சில்லறை வர்த்தக அந்நிய முதலீடு தற்கொலை சமமான முடிவு என்று சொல்லி நம்முடைய அதுவானி அவர்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அது ரெண்டு பிரதமர் சொல்லியிருக்காங்க. ரெண்டு பிரதமர் போட்டியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அழகா சொல்றாருங்க நம்ம அதுவானி. காமன்வெல்த் விளையாட்டு ஊழல், அதர் ஊழல், 2G அலைக்கற்றை இப்பொழுது நிலக்கரி சுரங்க ஊழல் என வரலாறு இதுவரை கண்டிராத ஊழல். இப்போ நாம என்ன நினைவுபடுத்துறோம் அத்வானிக்கு? சபைப்பெட்டி ஊழல் யார்கிட்ட நடந்தது அப்படின்னு தெரியல. ராணுவ ஊழல் யாருக்கு நடந்ததுன்னு தெரியல. ஆகவே ஊழலுக்கு சொந்தக்காரர் எல்லாம் ஊழலை பற்றி பேசி. ஆனா வந்து அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்காருங்க, மத்ததுல எல்லாம் நாங்க கொஞ்சம் ஏத்துக்கிறோம், இந்த மின்துறையில மட்டும் ஏத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அகிலேஷ் யாதவ் பத்தி என்னன்னு தெரியலங்க. அவங்க ஒருவேளை அவங்க அப்பா வந்து அடுத்த பிரதமர்ன்ற கனவுல இன்னைக்கு எல்லா ஆங்கில பத்திரிகையிலையும் பாத்தீங்கன்னா முழு பக்கம் விளம்பரம் அகிலேஷ் யாதவோட விளம்பரம். அப்படி ஏற்கனவே மாயாவதி இருக்கும்பொழுது மாயாவதி முழு பக்க விளம்பரம் கொடுத்தாங்க தெரியும் இல்லையா உங்களுக்கு? அதையே அதே அடிப்படையிலேயே ஆங்கில பத்திரிகை எல்லா தேசிய ஆங்கில பத்திரிகை எல்லாம் அகிலேஷ் யாதவினுடைய செயல் திட்டங்கள், உத்தரப்பிரதேச அரசினுடைய செயல் திட்டங்களை எல்லாம் தேசிய வடிவத்துடன் இன்றைக்கு செயல்படுத்தி அனுப்பியிருக்க. மத்திய பிரதேசத்தில் வந்து அனுமதி இல்லையா? சிவராஜ் சிங் சௌகான் வந்து மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய இதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். 4 கோடி மக்களை நேரடியாக பாதிக்கிறது இந்த சில்லறை வணிகம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் ரொம்ப லேட்டாக. 4.5 கோடி என்பது அல்ல, நாட்டையே நிர்மூலமாக்குகிறது. உழைக்கிறவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கலாம் இல்லையா? 20ஆம் தேதி வந்து வெள்ளையனும் இந்த போராட்டத்தோடு போராட்டமாக நாங்களும் இணைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஏன்னா எது சொன்னாலும் சரி, ஆனால் சில்லறை வணிகர்கள் நேரடியாக விக்ரமராஜாங்க 1008 போட்டிகள் இருக்குங்க. ஒட்டுமொத்தமாக வர்த்தக சங்கங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் இழப்பு என்று சொல்லுகிற பொழுது எல்லாரையும் முடிக்கிட்டு போராட்டத்தில் குதிக்க வேண்டும். ஆனால் இதில் முன்னோடியா கேரளா முந்தி கொண்டு பாருங்க, டீசல் விலை உயர்வு எதிர்த்து முழு அடைப்பு கேரளா முடங்கியது. அது அதுல வந்து படிப்பாளி உள்ள மக்கள் டக்குன்னு ரோட்ல இறங்கிடுவான். கம்யூனிஸ்ட்காரங்க அதிகாங்க ரோட்ல இறங்கி, நம்ம தமிழ்நாடு கம்யூனிஸ்ட்காரன் மாதிரி நினைச்சிடாதீங்க. இவங்க தான் கொஞ்சம் தூங்கி முழிச்சு எந்திரிச்சு. ஆனால் இது எப்படி இருந்தாலும் நாம் ஆற போட்டு பிரச்சனைகளை உடனடியாக தொலைநோக்கு பார்வையுடன் அவர்கள் செயல்படுத்துவது நம்முடைய அவர்களுடைய வழக்கம். ஆனால் கேரளக்காரனுடைய வழக்கம் உடனடியாக கொதிச்சு அடங்கி போறது அவருடைய வழக்கம். கொதிச்சு அடங்கி எப்படி இருந்தாலும் நண்பர்களை இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் வருவோம்.